விரைவு செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பரந்தாமன், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு 150 விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கினர். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், இந்த ஆண்டு 11 பேர் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற நிலையில் அடுத்த முறை மேலும் அதிக வீரர்களை அனுப்ப வேண்டுமென தெரிவித்தார். தமிழகத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள வக்பு வாரிய சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு வாரிய சொத்துக்களை பராமரிப்பதில் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதனை சீர் செய்யும் வகையில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். மதுரையில் உள்ள வக்பு வாரிய கல்லூரியை செம்மைப்படுத்திய பிறகு தமிழகம் முழுவதும் வக்பு வாரிய கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 15 மாவட்டங்களில் சுமார் 2,25,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அசாமில் உள்ள 512 கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கனமழை காரணமாக பல இடங்களில் சாலைகள் மற்றும் பாலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தில் 16,338 ஹெக்டேர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. துப்ரி, ஜோர்கட், கோல்பாரா, கோக்ராஜ்ஹர் மாவட்டங்களில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது. பொறியியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் காட்டாங்குளத்தூர் இடையே நாளை மற்றும் செப்டம்பர் 1 தேதியன்று பகுதி சேவையாக புறநகர் ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு ரயில் சேவை காட்டாங்குளம் வரை இயக்கப்படும் என்றும், இதேபோல் மறு வழித்தடத்தில் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை ரயில் சேவை காட்டாங்குளத்தூரிலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமால்பூர் சென்னை கடற்கரை ரயில் சேவை நாளை மற்றும் செப்டம்பர் 1 தேதி முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.